ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன தான் இப்போ இன்டர்நெட் வளர்ந்து எல்லா கையிலையும் ஃபோன் இருந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் புது புது அனிமே, சீரீஸ், டிவி ஷோஸ் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலுமே, ஒரு காலத்தில் செல்ஃபோன் ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாருமே டிவி முன்னாடி போய் உட்காந்து டிவியே கதி அப்படின்னு கடந்த காலம்லாம் இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் ஷோஸ், அதாவது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய கார்ட்டூன் ஷோஸ்லாம் என்ன அந்த டைம்ல அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்ட்டூன் ஷோஸும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னராகவே இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய நாஸ்டால்ஜிக் ஒரு ரைடே இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான கார்ட்டூன் ஷோஸ் என்னன்றதையும் உங்களோட லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல பத்தாதா இருக்கிறது சோட்டா பீம். ஸோ போகோல அந்த டைம்ல சோட்டா பீம் மட்டும்தான் ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் போகோனா அது சோட்டா பீம் தான். அது போகோ டிவின்றது போல சோட்டா பீம் டிவி அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ நேரங்கள் சோட்டா பீம் தான் நம்ம அந்த ஒரு டிவியில பார்த்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னர்னே சொல்லலாம். சோட்டா பீம் லட்டு சாப்பிட்டாரு, எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையிலே அந்த டைம்ல ஒரு கிரேசியஸ்டான ஒரு மொமெண்ட். லிட்டரலி நான் ஒரு 15-16 வயசு வரையும் நான் சோட்டா பீமை ஃபாலோ பண்ணேனா பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூன். ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு நாஸ்டாலஜி கார்ட்டூன்னே சொல்லணும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 9வதா இருக்கிறது டாம் அண்ட் ஜெரி. நீங்கள் எவ்வளோ வயசை வேணால் இருந்துக்கோங்க, அதெல்லாம் கவலையே இல்லை. சின்ன பொடுசுலேருந்து பெரிய வயசானவங்களாக இருந்தாலுமே எல்லாருக்குமே இந்த கார்ட்டூன் ஷோ ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷர், எஜுகேஷனல் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சும்மா ஒரு ரேண்டமாக டாம் அண்ட் ஜெரியை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் டிவி முன்னாடி உட்காந்திங்கன்னா எல்லாமே அப்படியே பறந்து போயிட்டு ஒரு மாதிரி ரிலீஃப் ஆவீங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு டிவி சீரீஸ்னு அதை நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கூட. எந்த விதமான டைலாக்ஸ் வராது, காமெடி கவுண்டர்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு பூனா ஒரு எலி அடிச்சுக்கிட்டு சாவாங்க, அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு பொங்கும். ரியலி இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெனரேஷன் அந்த ஒரு கார்ட்டூன் நான் ஒழுங்கா பார்க்கல, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா பேரண்ட்ஸும் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில ஸ்டடிஸே ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அதெல்லாம் நம்ம வந்து வெளியே வந்தோம். அதனால இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு ஜஸ்ட் போன் மட்டும் கொடுத்து அவங்கள ஒரு இதுக்குள்ள அடைக்காம இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி ஷோஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சும்மா போட்டு பார்த்து இதை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். இது ஒரு மெடிசன் மாதிரினே சொல்லாங்க, உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இதில் அவ்வளோவா கதை அப்படின்னு சொல்லி ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக போகாது, சும்மா ரேண்டமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இருந்தாலுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 8வதா இருக்கிறது டோரா அட்வென்ச்சர்ஸ், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் டோராவின் பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இது சுட்டி டிவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதிக டைம் நான் வாட்ச் பண்ண ஒரு கார்ட்டூன் சீரீஸில் இதுவும் ஒன்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் சுட்டி டிவியில் கரெக்டாக 5:30 டைம்குள்ளே வந்து இது போகும். ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே இதை பார்த்துட்டு தான் டியூஷனே போவோம். அந்த மாதிரி ஒரு அடிக்டடாக இதில் நான் இருந்திருக்கேன். டோராவின் பயணங்கள், காடு, மலை, ஏரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தத்தனமாக இப்போலாம் நம்ம அதெல்லாம் பார்த்தா நம்ம கே நம்மளை பார்த்து சிரிப்பு வரும். டே என்னடா அந்த டைம்ல இது சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ அதை ஒப்பிச்சு இருந்திருக்கியடா, குள்ள நேர் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, பின்னாடி இருக்கு பாரு டோரா, ஐயோ உனக்கு ஏதாவது ஆயிருமோ சொல்லி பயந்துகிட்டு என்னடா இது கிரிஞ்சு பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து நானே இப்ப சிரிப்பேன். ஸோ அந்த அளவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் எனக்கு கொடுக்குது. ஸோ எனக்கே அது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி இப்போ நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் அந்த டைம்ல நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அது கிரேசியா இருக்கு. ஆக்சுவலா கார்ட்டூன்ஸை பார்த்தா அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா நமக்கு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் வரும். ஆனா இந்த கார்ட்டூனை பார்த்தாலே நம்மளோட பழைய வெர்ஷனை பார்த்து நமக்கே சிரிப்பு வரும். ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு தனி ஃபீல்னே சொல்லணும் அந்த ஒரு இதில். நம்மளிஸ்ட்ல 7வதா இருக்கிறது சிந்துபாதம் அற்புத தீவு. இதை சுட்டி டிவியில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல இதுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க, அது உண்மைதான். இப்போ என்னதான் இந்த கடல் கொள்ளை அப்புறம் ட்ரெஷர் ஹண்ட் இது மாதிரிலாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் பீஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாலுமே, அதாவது ஒன் பீஸ்லாம் பல ஆண்டுகளாக இருக்கு, நான் இவங்க தான் அதை பார்த்து காப்பி அதெல்லாம் நான் சொல்ல வரல, இருந்திருக்கான நம்ம கணக்கு பண்ணல. பட் அந்த டைம்ல இதை நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னரா நமக்கு வந்து தோணுச்சு. ஒரு கடலுக்குள்ள ஒரு அட்வென்ச்சர், புதையல், கடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஃபீலே கொடுத்துச்சுங்க அந்த டைம்ல.
சிந்து பாத் என்ன பண்ணாரு, அந்த தீவுக்கு போய் என்ன பண்ணாரு, வைரத்தை கண்டுபிடிச்சாரா, அது மாதிரி கொஞ்சம் அது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். லைக் ஒன் பீஸ் மாதிரினே சொல்லுவோமே, மேபி ஒன் பீஸை பார்த்தா இவங்களே இதை காப்பி அடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கொடுத்ததுங்க. அந்த கார்ட்டூன் கூட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அந்த டைம்ல சுட்டி டிவியில் மேரத்தான ஒரு செக்மெண்ட் போகும் சண்டே நினைக்கிறேன். சண்டே ஒரு எப்பெல்லாம் நேஷனல் ஹாலிடேஸ்லாம் இருக்குதோ அப்போ ஸ்பெஷலாக அது மாதிரி ஜாக்கி சானோட மேரத்தான், அதுக்கப்புறம் சிந்து பாதம் அற்புதத்தியோட மேரத்தான், டோராவோட மேரத்தான் இது மாதிரி போகும். அதில் நான் மோஸ்ட்லி மிஸ் பண்ணாமல் சிந்து பாதோட அந்த ஒரு மேரத்தான் பார்த்துருவேன். ஏன்னா வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபேண்டசி நிறைஞ்சதுன்றனால எனக்கு அந்த டைமில் இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்கிறது டிராகன் பூஸ்டர். இந்த ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னே சொல்லுவேன். பைக் ரேஸ் பார்த்துருப்போம், கார் ரேஸ் பார்த்துருப்போம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருப்போம். டிராகன்ஸை வச்சு ஒரு ரேஸ், அந்த ரேஸ் வந்து அவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு அட்வான்ஸ்டு டைம் லைனில் நடந்தால் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நடந்திருப்போம். ஸோ அந்த டிராகன்ஸ்க்கு வந்து புது புது ஒரு வெப்பனரி, அவங்களுக்குன்னு ஒரு சூட்டு, பறக்கிறதுக்கு ஒரு விங்ஸ், இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை கொஞ்சம் நம்ம காட்டும் போது அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லாமல் டிராகன்ஸ்லேயே அப்கிரேடட் டிராகன்ஸ், ஒரு சில மேஜிக்கல் பவர் கொண்ட டிராகன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து கிரேஸியாக கொண்டு போயிருப்பாங்க. ரியலி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கார்ட்டூனே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒரு கார்ட்டூனும் கூட. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது அவதார். அவதார் லாஸ்ட் ஏர் பண்ணது இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் வந்திருந்தது லைவ் ஆக்ஷனில். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அனிமேஷன் வெர்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுங்க. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லுவேன். ஏன்னா இதில் அந்த ஒரு கார்ட்டூன் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என்னோட சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் சீரிஸ். லைக் அவதார்லாம் பார்த்துட்டு அவர் அந்த காத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டுனால என் பசங்க முன்னாடி இதை பாருங்க நானும் காற்று தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் வர மொட்டைலாம் போட்டிருப்பேன். நான் தான் ஹேங் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய சினிமா சேவல்லாம் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே பண்ணி பல்பும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நமக்குலாம் ஒரு சில கிரேசியான ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் கொடுத்த ஒரு கார்ட்டூன் ஷோனே இதை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்களே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கிறது மிஸ்டர் பீன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே மிஸ்டர் பீன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைவ் ஆக்ஷனில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பட் நான் அனிமேஷன் வெர்ஷனில் நான் பார்த்துருக்கேன் போகல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கம்மியான எபிசோட்ஸ் தான் வந்திருந்தது, பட் இருந்தாலுமே ரீடெலிகாஸ்ட் பண்ணாலுமே பார்த்த எபிசோடே பார்த்த ஃபீல் இருக்கும். பட் அது ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட்ங்க. சாப்பிட்டுக்கிட்டே அது பார்த்துட்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டாம் இன்ஜரி ஃபீலே வச்சுங்களேன், அவ்வளோவா அதெல்லாம் கதை இருக்காது. அந்த மிஸ்டர் பீன்ற கேரக்டர் ஏதாவது கிரேஸியாக அதான் பண்ணும், பல்பு வாங்கும், அது என்ன பண்ணுது, அது எப்படி சமாளிக்குது, ஸோ அது மாதிரி தான் அது பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெரி மாதிரியே. ஆனா அது ஒரு தனி ஃபீல் ஒன்று கொடுக்குங்க. சம்திங் நமக்குள்ள ஒரு ஸ்மைல விதைக்கும், நமக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து அப்படியே ஒரு மாதிரி நீக்கிறோம். அது மிஸ்டர் பீன் மட்டும் இல்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கார்ட்டூன்ஸ் பார்த்தாலுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். சோ ரொம்ப நாள் வர கழிச்சு வர பாக்குறோமா, அதனால கண்டிப்பா அந்த ஃபீல் எனக்கு எப்பயுமே ஒரு இதெல்லாம் ரீவாட்ச் பண்ணும் போது. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது பென்டன். இந்த பென்டன்ற பேரை சொன்னாலே சின்ன வயசில் எங்கள் அம்மாட்ட நான் செருப்படி வாங்கின நினைவுகள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அதை வாட்சை பார்த்துட்டு அந்த ஏலியனை மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எனக்கு வாட்ச் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்டெல்லாம் பிடிச்சிருக்கேன். உண்மையிலே அந்த டைமில் அது வந்து ஒரு பொற்காலன்னே நான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வெர்ஷன் பென்டனுக்குலாம் காமெடியும் இருக்கும், அது போக அது கிரேஸியாகவும் இருக்கும். ஸோ பென்டன் ஏலியன்ஸை கொண்டு வருவாரு, அவர் எல்லாத்தையும் சண்டை போடுவார், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசிட்டு அதே மாதிரி வாட்சை வாங்குறேன்டா, அதே மாதிரி வாட்சை பேப்பர்லேயே செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலே ஒரு தனி ஒரு ஃபீலுங்க பென்டன்லாம். அப்போ மட்டும் இல்லை, ஸ்டில் இப்போ வரையும் பென்டன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக தான் இருக்குது. அது வந்து விட்டு கொடுக்கலாம், அவங்க நிறைய ரீபூட் அது இதெல்லாம் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே பழைய ஒரு சில பென்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்க்க தோணும். லைக் ஃபஸ்ட்டு வந்த பென்டன், அதுக்கப்புறம் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்தது. ஸோ இந்த ஒரு மூணு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அது இது நிறைய ரீபூட்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கவரில். பட் இந்த ஒரு மூணு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லுவேன். உங்களோட என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்குது ஹீமன். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே அப்படின்னு சொன்னாலே அப்படியே கை கால் எல்லாம் அப்படியே சிலுக்கும். அடடா அடடா, இதெல்லாம் கேட்கும் போது அது ஒரு அழகிய கனாக்காலம் அப்படின்ற மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடும். இப்ப ரீசெண்டாலாம் கூட நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரீபூட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் விட்டுருந்தாங்க அந்த அனிமேஷனை. பட் இருந்தாலுமே பழைய கார்ட்டூன் வெர்ஷன்ல அதெல்லாம் பார்க்கும் போதுதாங்க அது வேற மாதிரி இருக்கு. சோ வில்லன் ஒருத்தர் வருவான், அவன் வந்து நாங்க எலும்பு கூடு எலும்பு கூடுன்னு சொல்லுவோம். அவன் பார்க்க அப்படிதான் இருப்பான், அவனை நாங்க எலும்பு கூடு அப்படின்னு கூப்பிடுவோம். எலும்பு மண்டையன், மெட்டல் மண்டையன் அப்படின்லாம் பேர் வச்சுலாம் கூப்பிடும். அது ஒரு தனி ஃபீலுங்க. அவரோட அந்த டைகர் அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. ஸோ உண்மையிலே அது வந்து சின்ன வயசில் ஒரு சில நாட்கள் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஹீமனை சீக்கிரமாகவே சுட்டி டிவிலேருந்து தூக்கின ஒரு கார்ட்டூன் ஷோனும் நான் சொல்லுவேன். ஒரு மூணு நாலு வருஷம் தான் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே தூக்கிட்டாங்க அந்த ஒரு கார்ட்டூன் ஷோவை. அதை அதிகமாக பார்க்க முடியல, பட் பார்த்த வரையும் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் கார்ட்டூன்னே சொல்லுவேன். அதை மறுபடியும் பார்க்கணும்னு தோணும், ஆனால் சுட்டி டிவியில் அது அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு சில நாட்கள் அது திரும்பியும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு ரீடெல்காஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம் அவங்க.
ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது ஜாக்கி சான். கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூன் லிஸ்ட்ல ஜாக்கி சான் இருந்தே தீரும், அது வேற வழியே இல்லை. ஏன்னா நீங்க தமிழ்ல சுட்டி டிவில ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கூட ஃபேன் ஆயிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் மந்திரக்கல்ல தேடி போற ஒரு சீசன், அதுக்கப்புறம் மாஸ்க தேடி போறது, அப்புறம் மந்திரக்கல் உடஞ்சு அந்த மந்திரக்கல்ல இருக்கக்கூடிய ஆவிகள்லாம் வெளியே போயிரும், அதை பிடிக்கிறதுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அரக்கர்கள். ஜாக்கி சான்னாலே நம்ம எல்லாருக்குமே பர்சனலா பிடிக்கும். ஏன்னா அந்த டைம்ல அவரோட ஆதிக்கம் தான் பல ஸ்கூல் கிட்ஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தது. சோ இத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு சுட்டி டிவில அத டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுல ஆக்சனும் இருக்கும், காமெடியும் இருக்கும், அட்வென்ச்சரஸும் இருக்கும், ஒரு மாதிரி ஃபேன்டஸியும் இருக்கும். சோ இதெல்லாம்மே கலந்து நமக்கு அது கொடுத்தாங்கன்றனால அதுலயும் முக்கியமா தமிழ் டப்பிங் சூப்பரா அமைஞ்சது அந்த டைம்ல. ஏன்னா ஆக்சுவல் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கூட இப்படி விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டீங்க, ஆனா அது தமிழ் டப்பிங்ல பாக்கும்போது கதையே வேற, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அங்கிளோட மந்திரமா இருக்கட்டும், ஒரு சில கவுண்டர்ஸ் இதெல்லாம் யோசிச்சு அந்த டைம் பண்ணி நம்மள கவர்ந்திருக்காங்க பாருங்களேன். ஏன்னா அந்த ஒரு கார்ட்டூனை வந்து நமக்கு வந்து எப்பயுமே நம்மளோட நினைவுல இருந்து மறையாத அளவுக்கு நம்ம நிறுத்திருக்க அந்த கார்ட்டூனா, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அதுக்கான தமிழ் டப்பிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா டாப் 10 பெஸ்ட் நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்த கார்ட்டூன்ஸ்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தனித்தனி ஃபேவரட்ஸ் இருக்கும், அது என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்த டிவி ஷோஸ் என்னன்றதை பத்தியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேணாலும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா கமிங் டேஸ்ல அதை கவர் பண்ணுவோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A ஸ்கொயர்.